ஸ்ரீ மகா குரப்போ நமஹ ஹரி ஹி ஓ சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மடாச்சாரியபரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு என்னோட வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி இன்றைய மடமும் நம்மடமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம பகவத்கீதையிலேன்னு ஒரு ஸ்லோகத்தை அர்த்தத்தோடு பார்த்துட்டு இன்றைய கடைக்கு செல்வோம் யுதா யுடாமன்யுஷிக்ரா உத்தமௌஜாச்ச வீரியவான் ஏவ மஹாரதா இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இந்த ஸ்லோகம் வந்து முதல் அத்தியாயம் ஆறாவது ஸ்லோகமா இருக்குது யுதாமன்யுஷ்ட விக்கிராண்டக நம்ம நம்மளோட இது துரியோதனன் வந்து பாண்டவ சேனியில் இருக்கிற ரொம்ப இது திறமை வாய்ந்த வீரர்களை ஒரு பட்டியல் போட்டு சொல்லிட்டு இருக்கான் அந்த பட்டியலில் அந்த லிஸ்டில் வரவா தான் இவ்வாறும் யுதா மன்யுஷ்ட யுதாமன்யும் அப்புறம் விக்ராண்டன் இவா ரெண்டு பேருமே ரொம்ப இது திறமையாக சண்டை போடுவா உத்தம உஜாச்ச வீரியவான் உட்டம உஜன் அப்படிங்கிற அண்ட ராஜாவும் வந்து சன் ரொம்ப நல்லாவே சண்டை போடுவார் அவ வந்து வீரமிக்கவர்கள் அப்படின்னு வந்து சொல்றான் நம்மளோட துரியோதனன் உட்டம உஜாச்ச வீரியவான் சௌபத்ரோ திரௌபதே யாச்ச அதாவது சௌபத்ரன் அவனும் வந்து நல்லா சண்டை போடுவான் யாச்ச அது மட்டுமா நம்மளோட திரௌபதி ஒரு குமாரர்களும் அந்த சேனையில அப்படின்னு வந்து சொல்றார் இவர் நம்ம திரௌபதி எல்லாருக்குமே தெரியும் பாஞ்சாலி பஞ்ச பாண்டவர்களின் மனைவி அவள் ஆமாம் பஞ்ச பாண்டவர்கள் மனைவியாக இருக்கும்போது அந்த பஞ்ச பாண்டவர்களுக்கும் பிறந்த புடல்வர்கள் இங்கே சேனையில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி நம்மளோட டுறியோடனா அடையே சொல்கிறான் உங்களுக்கு தெரியுமா திரௌபடியோட புடல்வர்கள் சேனையில் இருக்கா உங்களுக்கு தெரியுமா பஞ்ச பாண்டவர்களோட புடல்வர்கள் சேனையில் இருக்கா உங்களுக்கு தெரியுமா வருங்கால இளவரசர்கள் சேனையில் இருக்கா இமாதிரி திருப்பி திருப்பி அந்த நம்மளோட திரோணாச்சாரியக்கிட்டே சொல்லிட்டு இருக்கார் இதே விஷயத்தை ஏன் அப்படி இப்போ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மற்ற வீரர்களை பற்றி சொல்லி மெயின் ஹைலைட்டுக்கே வந்துருக்கார் நம்மளோட நம்மளோட துரியோதனன் அதனால தான் எப்படி ஒரு கிரிக்கெட் மேட்சை வந்து விறுவிறுப்பாக பார்க்குறோமோ அதே மாதிரி விறுவிறுப்பாக அந்த இது சேனையை பார்த்துட்டு இருக்க அதை அப்படியே கமண்ட்ரி மாதிரி சொல்றார் நம்மளோட துரோணாச்சாரிய கிட்ட சௌபத்ரோ திரௌபதி சர்வ ஏவ மகார்டா இவர்கள் எல்லாருமே வந்து ரத்தத்தை உபயோகப்படுத்துறதுல ரொம்ப சிறந்தவர்கள் ரட்டம் அப்படின்னா சேரியட் நம்மளுக்கு தெரியும் இப்போ நம்மளுக்கு இருக்கிற வாகனங்கள் மாதிரி போர்க்காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட ஒரு வாகனம் நம்மளோட இது ரட்டம் நம்மளோட சேரியட் இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுதான் இன்னைக்கு நம்ம புத்திசாலி மன்னன் அப்படின்னு தலைப்பில் நீடிக்கரையை பார்க்கலாம் மன்னர்கள் அரசர்கள் அப்படின்னு சொன்னாலே பாடிக்கு மேற்பட்டவர்கள் புத்திசாலிகளாக அறிவாளிகளாக தான் இருப்பா அப்படின்னு நம்ம வந்து நினைச்சிருப்போம் ஆனால் அப்படி இருக்கிற இந்த நம் இந்த அரசர்கள் இந்த மன்னர்கள் அப்படி அந்த க பட்டியலே வந்து சில முட்டாள் மன்னர்களும் வந்து இருந்தால் இந்த மாதிரி இந்த மு அரசர்களோட மன்னர்களோட முட்டாள்தானத்தை பற்றியும் அந்த முட்டாள்களோட கூட்டத்தில் நடுவில் இருந்த ஒரு புத்திசாலியோட க கடையும் தான் சொல்கிறான் இந்த இதில் கடையில் இது எப்படி ஆரம்பிக்கிறதுனா ஒரு ஊர்லேருந்து ஆரம்பிக்கிறான் இந்த ஊர் இந்த ஊரை வந்து ஆட்சி செய்யறதுக்கு ஒரு ராஜா வரலாம் இந்த ஊரை ஆட்சி செய்யறதுக்கு யார் வேணாலும் ராஜாவா வரலாம் எப்படிப்பட்டவரா இருந்தாலும் சரி என்ன அவனோட குழந்தையாக இருக்கக்கூடாது ரொம்ப வயதானவனாகவும் இருக்கக்கூடாது அதனால ஒரு இது இளம் வயதுலேருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் வயதாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த காலகட்டத்துல ராஜாவா இருக்கலாம் இந்த மாதிரி ராஜாவா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இது ராஜா பதவிக்காக நிறைய பேர் வர ஆரம்பிச்சான் அப்போ அந்த இடத்துல அந்த இது ஊர் ஊர்ல இருக்கிற அந்த தலைவர்கள் எல்லாம் என்ன சொன்னான்னா நீங்கள் ராஜாவாக இருக்கலாம் ஆனால் ராஜாவாக இருந்தால் வெறும் ஐந்து வருடங்கள் தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னான் என்னை உடனே அங்கே ராஜாவாகிறதுக்காக வந்த கேண்டிடேட்ஸ் எல்லாருமே அங்கே இது இது ராஜாவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டவர்கள் எல்லாருமே வந்து ஏன் ஐந்து தான் அப்படின்னு வந்து கேட்குறா ஏன்னா உங்களுக்கு அஞ்சு வருஷம் தான் அவகாசம் கால அவகாசமே அவ்வளோதான் அந்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சி செஞ்சுட்டு அப்புறம் நாங்களே உங்களை வந்து அந்த இது நடிக்கு அந்த கரையில் நடிக்க அக்கறையில் இருக்கிற அந்த காடில் கொண்டு போய் உற்றுவோம் அங்கே நீங்க உயிர் பிழட்டால் சந்தோஷமாக வாழலாம் ஆனா உயிர் பிழக்க வாய்ப்பு கம்மி ஏன்னா அங்கே கொடிய சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்றா ஊர் தலைவர்கள் இதை கேட்டவரன்னா பயத்துல பாடி பேர் ஓடி போயிட்டா ராஜாவாகணுங்கிற எண்ணமே எனக்கு ராஜாவே ஆக வேணாம் உயிரோடு இருந்தா போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா எல்லாருமே இந்த மாதிரி கூட்டத்துல நிறைய பேர் வந்து ராஜாவாகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அந்த ராஜா பதவிக்கு விண்ணப்பிக்கிறான் இதுக்கப்புறம் கடையில் மேலும் எப்படி ந கடை மேலும் எப்படி நகர்றது என்னென்ன நடக்கிறது அந்த புத்திசாலி யார் நாளையெல்லாம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்